வணக்கம் நண்பர்களே இந்த வாரம் மறுபடியும் நம்ம ஒரு மூணு கம்பெனியோட ரிவியூ பார்க்க போறோம் கோதாவரி ட்ரக்ஸ் ரப் பிலா இன்டர்நேஷனல் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி அடுத்து எஃப்இஇம் அதாவது இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் இது ரொம்ப பழைய கம்பெனி ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ்ல இருக்காங்க ரப் வந்து டயர் இண்டஸ்ட்ரி ரிலேட்டட் டு ஆட்டோமொபைல் தான் அப்புறம் கோதாவரிங்கிறது பார்மா கம்பெனி பேரை வச்சே நீங்க கண்டுபிடிச்சிருக்கலாம் கோதாவரி டிரக்ஸ் லிமிடெட் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன் பொதுவாக நம்ம இந்த மிட் கேப் கேப் ஸ்பேஸ்ல இருந்தா நிறைய ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறோம் ஏன் அப்படின்ற காரணத்தை ஒரு நம்பர் கேட்டாரு உங்களுக்கு நான் சொல்லணும்னு இருந்தது தான் நான் சொல்கிறேன் சின்ன முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு எப்பயுமே நான் முதலீடு உங்களையும் அதை தான் நான் சொல்லுவேன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் கொஞ்சம் போடுவேன் ஷேர்ஸ்லையும் கொஞ்சம் போடுவேன் ஏன்னா நம்ம எல்லா போர்ட்ஃபோலியும் நம்மளே மேனேஜ் பண்ண முடியாது ஸோ இப்போ எந்த மியூச்சுவல் ஃபண்ட் இப்போ லார்ஜ் கேப் ஆகட்டும் இல்லை ஒரு ஃப்ளெக்ஸி கேப்போ இல்லை ப்ளூ சிப் ஃபண்டோ இந்த மாதிரி ஒரு டைவர்சிஃபைடு மல்டி கேப் ஃபண்டு இந்த மாதிரி ஃபண்ட்ஸ் எதில் போட்டிங்கனாலும் பெரிய கம்பெனிஸ் எல்லாம் அவங்களோட போர்ட்ஃபோலியோலேயே இருக்கும் இப்போ மிட் கேப் ஃபண்ட் எடுத்தீங்கன்னா லீடிங் மிட் கேப் கம்பெனிஸ் எல்லாமே அந்தந்த ஸ்பேஸில் அவங்க போர்ட்ஃபோலியோலேயே இருக்கும் அப்போ நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ல போடும்போது இன்டெரக்டாக அதிலையும் நீங்கள் இன்வெஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்றது அர்த்தம் இது என்னோட கண்ணோட்டம் சோ அதனால யாரும் பார்க்காத ஒரு சின்ன சின்ன கம்பெனிஸை தேடி அதுல கொஞ்சம் நம்ம ரிஸ்க் எடுத்து முதலீடு பண்ணலாம் அப்படிங்கறது என்னோட கண்ணோட்டம் இப்ப ஸ்மால் கேப்ஸ்லயே மைக்ரோ கேப்ஸ்லயே அந்த ரிஸ்க் இருக்கு பட் அதுல செலக்டிவா நம்ம பார்த்து நம்ம பண்ண வேண்டியது நல்லது அப்படிங்கறது என்னோட கருத்து இப்ப வெல்த் கிரியேஷன் அந்த மாதிரி கம்பெனிஸ்ல தான் நம்ம உருவாக்க முடியும் ரிஸ்க் அதுக்கேத்த மாதிரி இருக்கு அதை நான் வெளிப்படையாவே நான் சொல்லிடுறேன் டிரான்ஸ்பரன்சிங்கிறது நம்மளோட ஒரு கோர் பிலாசபி எங்க கம்பெனி வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா இருக்கும் ஆனா டிரான்ஸ்பரண்டா நான் சொல்லிடுறேன் மைக்ரோ கேப்ஸ்ல ரிஸ்க் இருக்கு கோதாவரி ட்ரக்ஸ் ஃபஸ்ட் கம்பெனி போவோம் இது ஒரு ஃபார்மா கம்பெனி தான் மார்க்கெட் கேப்பிட்டல் பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பத்தொரு கோடி தான் ஒரு சின்ன கம்பெனியா இருந்து மெல்ல மெல்ல வளர்ந்துக்கிட்டு வர்ற கம்பெனி லாஸ்ட் கொஞ்ச நாளா பார்த்தீங்கன்னா வளர்ச்சி கொஞ்சம் அதிகமா இருக்கு ஸோ இன்னைக்கு ஃபார்மா இண்டஸ்ட்ரியும் கொஞ்சம் க்ரோத் இருக்கிறதுனால இந்த கம்பெனியை பத்தி நம்ம ரிவியூ பண்ண போறோம் இப்போ நம்ம ஃபினான்ஷியல்ஸ்க்குள்ளே போகலாம் இந்த கம்பெனி பாருங்களேன் ரொம்ப இம்ப்ரெஸிவான குரோத்தா இருக்கு ஆரம்ப கட்டத்துல டூ தௌசண்ட் டுவெல்ல பாத்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் செவன் க்ரோஸ் டூ தௌசண்ட் தேர்ட்டின்ல செவன் பாயிண்ட் சிக்ஸ் டூ தௌசண்ட் ஃபோர்டீன்ல நைன் பாயிண்ட் ஃபோர் டூ தௌசண்ட் ஃபிஃப்டினில் ஜம்ப் ஆறு ஃபிஃப்டி ஃபோர் குரோர்ஸ் டூ தௌசண்ட் சிக்ஸ்டினில் செவன்ட்டி ஒன் அப்புறம் செவன்ட்டி ஃபைவ் அப்புறம் கம்மியாயிருக்கு சிக்ஸ்டி ஃபோர் அப்புறம் எயிட்டி த்ரீ குரோர்ஸ் நைன்ட்டி ஃபைவ் குரோஸ் ரீசெண்டாக க்ளோஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி டூ குரோர்ஸில் வளர்ந்துருக்கு ஸோ கடந்த பத்து வருஷத்தில் பாருங்கள் வெறும் மூணே முக்கால் கோடியிலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இந்த கம்பெனி நூற்றி இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் டர்ன் ஓவர் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ நெட் ப்ராஃபிட் பார்ப்போம் நம்ம ஆரம்பத்தில் லாஸ் காமிச்சிருக்காங்க ஒரு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் குரோர்ஸ் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறேன் அப்புறம் வெறும் ஒரு ஐம்பது லட்சம் அப்புறம் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் குரோர்ஸ் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் பாயிண்ட் எயிட் வெறும் எண்பது லட்சம் ஒன் பாயிண்ட் டூ குரோஸ் டூ குரோர்ஸ் இப்போ ரீசெண்டாக பாருங்கள் ஃபோர் பாயிண்ட் ஒன் க்ரோர்ஸில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்னை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஸோ கடந்த பத்து வருஷத்தில் வெறும் ஒரு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் க்ரோர்ஸ் லாஸில் இருந்து ஃபோர் பாயிண்ட் ஒன் க்ரோர் லாபத்துக்கு இந்த கம்பெனி வளர்ந்துருக்கு ஃபினான்ஷியல் ஹெல்த்தை பார்க்கலாமா இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம யூஷுவலாக பார்க்கணும் இல்லையா ரிட்டன் ஆன் ஈக்விட்டி சிக்ஸ் பர்சன்ட் செவன்டீன் தேர்ட்டி டூ நைன் பாயிண்ட் எயிட் லெவன் பாயிண்ட் எயிட் ஃபோர் பாயிண்ட் நைன் சிக்ஸ் பாயிண்ட் எயிட் ஃபைவ் நைன் பாயிண்ட் த்ரீ இப்போ அந்த நம்மளோட டிசைடு பேராமீட்டர் பாருங்கள் ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் எயிட்டீன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இருக்குது இதோட ரிட்டர்ன் ஆன் ஈக்குவிட்டி அடுத்து நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸில் நம்ம லோன் இருக்கா இல்லையான்னு பார்ப்போம் இல்லையா ஃபினான்ஷியல் ஹெல்த்தை நான் மார்னிங் ஸ்டாரில் இப்போ நான் பார்த்துட்ருக்கேன் உங்களுக்கு லாங் டேர்ம் டெட் இது வந்து ஒரு பதினஞ்சு கோடிக்கு இருக்குது லாங் டேர்ம் டெட் இந்த கம்பெனிக்கு பட் டெட் இக்விட்டி ரேஷியோ பாருங்கள் பாயிண்ட் ஃபைவ் நைன் பர்சன்டேஜ் ஸோ அதனால் ஒரு ஒன்றுக்கு கீழே இருந்தாலே நான் நல்லதுன்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு பாயிண்ட் ஃபைவ் நைன் பர்சன்டேஜ் தான் இருக்குது ஸோ ஒரு கம்பெனி வளர்ந்து வரும்போது அவங்களுக்கு அந்த கேபிட்டலுக்கான கடன்லாம் கொஞ்சம் தேவைப்படும் அது எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக அவங்க மேனேஜ் பண்ணுறாங்க ரொம்ப கடன் வாங்குறாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஓகே இப்போ அடுத்த பேராமீட்டருக்கு நம்ம போயிடலாம் இப்போ ரீசென்ட்டு குவார்டர்லி அனாலிசிஸில் அதையும் ஒரு பார்வை பார்த்துருவோமே நம்ம இப்போ பாருங்கள் ஜூன் டுவெண்ட்டி ஒனில் ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபோர் குரோஸ் அவங்க காமிச்சிருக்காங்க அதுக்கு முந்தைய பீரியடில் பாருங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் குரோர்ஸ் இது வந்து சேல்ஸு நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஆல் எக்ஸ்பென்சஸ் எல்லா செலவுகளும் போக கடைசியாக ஒன் பாயிண்ட் ஃபோர் டூ குரோர்ஸ் காமிச்சிருக்காங்க அதுக்கு முந்தைய காலகட்டத்தில் எயிட்டி ஃபைவ் லேக்ஸ் தான் காமிச்சிருக்காங்க அதே மாதிரி இந்த சீக்வன்ஸ் பாருங்களேன் இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டை நீங்கள் நோட் பண்ணுங்கள் ப்ராஃபிட்ஸ் வந்து ஒவ்வொரு குவார்டர்லேயும் குவார்ட்டர் அண்ட் குவார்ட்டர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது எண்பத்தஞ்சு லட்சம் தொண்ணூத்தொம்பது லட்சம் ஒரு கோடி ஒன் பாயிண்ட் டூ நைன் குரோர்ஸ் ஒன் பாயிண்ட் டூ குரோர்ஸ் இதுவும் வந்து ஒரு நல்ல சைன் தான் ஸோ இந்த சீக்வன்ஷன் அனாலிசிஸ் இந்த மாதிரியே நீங்கள் பண்ணலாம் ஸோ ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம ஒரு புது புது பாயிண்ட் சேர்க்கும் போது அதை நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கோங்க இதில் வந்து வேல்யூவேஷன்ஸ் இப்போ பார்க்கணும் நம்ம இந்த வேல்யூவேஷன் எப்படி இருக்குது இந்த ப்ரைஸுக்கு இது சரியான வேல்யூ இப்போ இன்றைக்கி நம்ம வந்து ரிவ்யூ பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒம்போது ரூபாவில் இருக்குது இந்த கம்பெனி இன்றைக்கி மண்டே நம்ம ரிவ்யூ பண்ணுறோம் சரியா ஸோ ப்ரைஸ் நெக்ஸ்ட் மணி கண்ட்ரோல் பாருங்கள் ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான் பட் நம்ம நம்ம அனாலிசிஸை பார்த்துக்கிட்டு இருப்போம் நம்ம பி ரேஷியோ பாருங்கள் செக்டாரோட பி ஃபார்மா இண்டஸ்ட்ரியோட பி வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தெட்டு புள்ளி எட்டு இருக்குது இதோட பிஇ ரேஷியோ பதினொன்று தான் இருக்குது அப்ராக்சிமேட்லி புக் வேல்யூவும் பாருங்கள் தேர்ட்டி டூ இருக்குது அதாவது ப்ரைஸ் டு புக் வேல்யூ டூ பாயிண்ட் ஒன் அப்படிங்கிற ஃபேக்டரில் இருக்குது PEG Analysis, அதாவது ப்ரைஸ் ஏர்னிங்ஸ் க்ரோத் அனாலிசிஸ் இந்த கம்பெனி காம்பவுண்டட் growth rate அதை நான் உள்ளே பார்த்ததுனால நான் சொல்கிறேன் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க அப்ராக்சிமேட்லி த்ரீ இயர் காம்பவுண்டட் ஆனுவல் growth, சிஏஜிஆர் அப்படின்னா காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட் அப்படின்னு அர்த்தம் கூட்டு வட்டி மாதிரின்னு வச்சுக்கோங்க நெட் ப்ராஃபிட் ஒரு 70% பர்சன்ட் மூணு வருஷத்தில் வளர்ந்துக்கிட்டே இருக்குது இதோட பிஇ ரேஷியோ என்ன வெறும் பத்து தான் 11 நம்ம பார்த்தோம் இல்லையா பதினோரு பார்த்தோம் அப்போ பதினொன்று டிவைடட் பை எழுபது பாருங்கள் கம்ஃபர்டபுளாக லெஸ் தேன் ஒன் தான் இருக்குது அது டெசிமல்ஸில் வரும் ஸோ வேல்யூவேஷன் பாயிண்ட்லேயும் அது அட்ராக்டிவான வேல்யூவேஷனில் தான் இருக்குது பட் இப்போ ஸ்மால் கேப் மிட் கேப் இது வந்து மைக்ரோ கேப் கேட்டகரியில் வர்றதுனால நீங்கள் எக்ஸ்போஷர் எடுக்கும்போது மட்டும் பார்த்துக்கோங்க சரி ஆல்ரெடி இப்போ இந்த கம்பெனி இந்த லெவலில் இருக்குது இந்த ரேஞ்சில் பாருங்கள் ரொம்ப நேரம் இருந்திருக்கு இது வந்து ஒரு ஒரு பேஸ் மாதிரி இந்த கம்பெனிக்கு இப்போ இந்த இந்த பேஸு அறுபத்தஞ்சிலருந்து அறுபது அப்படிங்கிறது ஒரு லெவல்ஸாக இருக்குது நீங்கள் இந்த லெவலில் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க மைக்ரோ கேப் கம்பெனி மறுபடியும் சொல்லிடுறேன் மார்க்கெட் சென்டிமெண்ட்ஸ் மோசமாகும் போது ப்ரைஸ் ட்ராப் சிவியராக இருக்கலாம் பட் அந்த மாதிரி டிராப் ஆகும்போது இந்த மாதிரி கம்பெனிலாம் கொஞ்ச கொஞ்சமாக நீங்கள் அக்யூமுலேட் பண்ணிக்கலாம் ம் இப்போ கோதாவரி ட்ரக்ஸ் பார்த்துட்டோம் அடுத்து நம்ம பார்க்க போகிற கம்பெனி ரஃப்ஃபிலா இன்டர்நேஷனல் லிமிடெட் இந்த கம்பெனியை எப்படி நான் என் கண்ணில் பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக குவார்டர்லி ரிசல்ட்ஸ்லாம் சூப்பராக கொடுத்த கம்பெனிலாம் எதுன்னு தேடிக்கிட்டு இருக்கும்போது இந்த கம்பெனியை நான் பார்த்தேன் அப்புறம் கம்பெனி எந்த போய் பார்க்கும்போது நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் இந்த கம்பெனி கிட்டத்தட்ட காம்படிஷன் இல்லை இந்த கம்பெனிக்கு இவங்க தான் ஒன்லி இன் இந்தியா டு மேனுஃபேக்சர் சிலிக்கன் கோட்டட் அப்புறம் டால்கம் கோட்டட் ரப்பர் த்ரெட்ஸ் இந்த டயர் இந்த வேரியஸ் இண்டஸ்ட்ரியில் இந்த ரப்பர் த்ரெட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அந்த எலாஸ்டி எலாஸ்டிசிட்டி இருக்கு இல்லையா அந்த வலி இழுக்கும் தன்மை அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ரப்பர் த்ரெட்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய கம்பெனி தான் இவங்க இந்த ஸ்பேஸில் இவங்க தான் இருக்காங்க இந்தியாவில் ஏங்கிற காரணம்லாம் தெரியல ஸோ அதனாலேயும் வந்து இது ஒரு அட்ராக்டிவான ஒரு செலக்டிவான இன்வெஸ்ட்மெண்ட்டாக எனக்கு பட்டுச்சு சரி இப்போ இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ்குள்ளே நம்ம போகலாம் இப்போ ரப்ஃபிலா இதோட நம்ம ஃபினான்ஷியல்ஸை பார்க்கலாம்

முந்நூற்றி கோடிக்கு வந்திருக்காங்க டர்ன் ஓவர் இப்போ பாருங்கள் நெட் ப்ராஃபிட் பார்ப்போம் முப்பத்து ரெண்டு கோடியிலருந்து நடுவில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்திருக்கு கடைசி ஒரு நாலு வருஷம் என்ன 12 கோடி 21 கோடி பதினேழு கோடி மறுபடியும் பதினேழு கோடி இப்போ 33 மூணு கோடியும் இந்த ட்ரைலிங் 12 மந்த்ஸ் பாருங்கள் நாற்பத்தி நாலு கோடிக்கும் வளர்ந்துருக்கு ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ கேஷ் ஃப்ளோ ரொம்ப ரொம்ப மார்ஜினலாக தான் இருக்குது இப்போ இந்த வருஷம் வந்து நெகட்டிவ் ஆகிருக்கு எதனால் கேபிட்டல் எக்ஸ்பென்ஷன் இருக்குது இந்த கம்பெனியோட கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபத்தேழு கோடி ரூபா பாருங்கள் கேபிட்டலில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஃபியூ இயர்ஸாக வந்து இது எக்ஸ்பேன்ஷன் ஃபேஸில் இருக்குது இந்த கம்பெனி இப்போ இந்த கம்பெனியை ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு அதுவும் ஒரு காரணம் ஸோ சம்டைம்ஸ் அந்த கேஷ் ஃப்ளோ அஃபெக்ட் ஆகிறது இயல்பு தான் ஸோ மற்ற பேராமீட்டர்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இது ஒன்று தான் கன்சர்ன்னா ஓகே நம்ம கன்சிடர் பண்ணலாம் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பாருங்கள் ரீசன்ட் ரிட்டர்ன் ஆன் இக்யூட்டி பத்தொம்பது பர்சன்ட் இருக்குது அதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப மோசமெல்லாம் இல்லை நல்லா ஸ்டாண்டர்டாக இருக்குது நைன்ட்டி பர்சன்ட் இருபத்தெட்டு பர்சன்ட் பதினேழு இருபத்தொன்று பதினொன்று ஸோ பத்துக்கு மேலே தான் இங்கெல்லாம் கூட இருந்திருக்கு ஆவரேஜாகவே இது பதினஞ்சுக்கு மேலே தான் கன்ஃபார்மாக டெலிவர் ஆகிட்டுருக்கு ஸோ நல்ல பேராமீட்டர் தான் அது ஃபினான்ஷியல் ஹெல்த் ஆஸ் யூஷுவல் டெப்ட் நம்ம பார்ப்போம் ஷார்ட் டேர்ம் டெப்ட் எதுவும் இல்லை லாங் டேர்ம் டெப்டு சுத்தமாகவே இல்லை ஸோ கம்பெனி கடன் வாங்காமல் அவங்க க்ரோத்தை மேனேஜ் பண்ணிட்ருக்காங்க இது ஒரு பெரிய பாசிட்டிவ் தான் மேபி கேஷ் ஃப்ளோஸ் வந்து அதனால கூட கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிருந்துருக்கலாம் அவங்க இன்டர்னல் இதிலேருந்தே நம்ம மேனேஜ் பண்ணுறதுனால பிஸ்னஸில் வர்றதை அவங்க கேபிட்டல் எக்ஸ்பென்ஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க ஸோ அதையும் ஒரு பாசிட்டிவாகவே நம்ம பார்க்கலாம் கடன் இல்லை அந்த கம்பெனியில் இப்போ இந்த கம்பெனியோட லேட்டஸ்ட்டு குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் பாருங்களேன் ஒன் செவன்ட்டி பர்சன்ட் சேல்ஸ் காமிச்சிருக்காங்க குவாட்டர் டு க்வார்ட்ரு ஜூனில் பாருங்கள் முப்பத்தி ரெண்டரை கோடியிலேருந்து எண்பத்தெட்டு கோடி வரையும் வளர்ந்துருக்கு ப்ராஃபிட் பாருங்கள் தௌசண்ட் டூ சிக்ஸ்டி செவன் அதாவது டுவெல் பாயிண்ட் ஃபைவ் டைம்ஸ் வந்து ம வளர்ந்துருக்கு எண்பத்தெட்டு லட்சத்துலேருந்து டுவெல் க்ரோர்ஸ் வளர்ந்துருக்கு இது வந்து ரொம்ப ஹியூஜ் ஜம்ப்பு ஸோ இந்த கம்பெனியை நான் ட்ராக் பண்ணும்போது இதை ஒரு விஷயமாக பார்த்தேன் ஏன்னா ஹியூஜ் ஜம்ப் காமிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட பாருங்களேன் பன்னெண்டரை மடங்குன்றது ரொம்ப பெரிய வளர்ச்சி இல்லையா ஸோ இந்த ஒரு குவார்டரை மட்டும் வச்சுட்டு நம்ம பாக்குறதில்ல ஓவராலா பார்த்து இந்த கம்பெனியோட பெர்ஃபார்மென்ஸ் கடன் எல்லாம் பார்த்துட்டு பாத்துட்டு இதை ஒரு அடிஷனல் பாசிட்டிவ் ஃபேக்டர் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிதான் நம்ம பார்க்கணும் சோ டெக்னிக்கல்ஸ் பார்ப்போம் கொஞ்சம் இப்போ ரீசெண்டா அந்த கம்பெனி ஒரு நூத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அந்த லெவல்ல வந்து ஃபிஃப்டி டூ வீக் ஆகி போயிருக்காங்க போயிட்டு கரெக்டாக இந்த எக்ஸாக்ட் சப்போர்ட் சோனில் இருக்குது இப்போ இன்றைக்கி நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுற ப்ரைஸ் வந்து அரௌண்ட் நூற்றி ஒன்று புள்ளி எண்பத்தஞ்சில் இருக்குது இது சப்போர்ட் ஜோனில் சப்போர்ட் கரெக்டாக வந்திருக்கு என்ட்ரி என்னை பொறுத்தவரை இந்த கம்பெனியில் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து இதை விட்டால் மேஜர் சப்போர்ட் பாருங்கள் தொண்ணூறில் இருக்குது அடுத்து எண்பதில் இருக்குது ஃபண்டமெண்டல்ஸ் ப்ளஸ் டெக்னிக்கல்ஸ் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த கம்பெனி இந்த லெவல்லையும் கூட கொஞ்சம் வாங்கிக்கலாங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் ஒரே ஒரு ரிஸ்க் என்னென்னா இப்போ மிட் கேப் ஸ்மால் கேப் கரெக்டிவ் ஸ்பேஸில் இருக்கிறதுனால எக்ஸ்போர்ஷர்ஸை மட்டும் கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கோங்க ம் பிஇ ரேஷியோ பாருங்கள் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் இருக்குது செக்டார் அந்த இண்டஸ்ட்ரி இது டயர் அந்த ரிலேட்டட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறனால அதோட செக்டார் இண்டஸ்ட்ரி ப பிஇ ரேஷியோ பாருங்கள் டுவெண்ட்டி ஒன் இருக்குது ப்ரைஸ் டு புக் வேல்யூ டூ பாயிண்ட் எயிட் இருக்குது டிவிடண்டும் கொடுக்குறாங்க இந்த கம்பெனி பிஇஜி அனாலிசிஸ் பார்ப்போம் நம்ம பிஇ டுவெல் பாயிண்ட் ஃபைவா ஸோ நெட் ப்ராஃபிட் வந்து சிக்ஸ்டீன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் ஒரு த்ரீ இயர் க்ரோத்தில் நான் சொல்கிறேன் வளர்ந்துக்கிட்டு இருக்கு காம்பவுண்டிங் க்ரோத் ரேட் ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜுக்கு மேலே இருந்தாலே அது ஒரு டீசென்ட்டான க்ரோத் முப்பதெல்லாம் இருந்ததுன்னா ரொம்ப நல்ல வளர்ச்சி அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம் ஸோ பதினாறு பர்சன்ட் பி ரேஷியோ டுவெல் பாயிண்ட் ஃபைவ்னா அகைன் இது ஒரு பாயிண்ட் செவன் ஃபைவ் பாயிண்ட் எயிட் அந்த ரேட்டில் வரும் கல்குலேஷன்லாம் பண்ணலங்க அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன் மனக்கணக்கு போட்டு ஓகே ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற கம்பெனி நேர் விருப்பம் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும் நம்ம பிரதாப்னு ஒரு சப்ஸ்க்ரைபர் கேட்டிருந்தாரு அப்போ தான் அந்த கம்பெனியை மறுபடியும் நான் ரீகலெக்ட் பண்ணேன் முன்னாடி இந்த கம்பெனி ஆட்டோஸ்பேர் இண்டஸ்ட்ரியில் ஒரு அறுநூறுபா ஐநூறு ரூபாய் சும்மா ட்ரேட் பண்ணியிருப்போம் அந்த கம்பெனியை அதுக்கப்புறம் மறந்துட்டேன் அந்த கம்பெனியா சமீபத்தில் அந்த ஓலா நியூஸ் வந்தது இல்லீங்களா ஓலாவோட எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கு எல்லாமே இவன் தான் அந்த ஹெட்லைட்ஸ் ரியர் லைட்ஸ் இண்டிகேட்டர் லைட்லாம் எல்லாம் இருக்கு இல்லையா பைக்கு பின்னாடி வரும் இந்த வளை முதல்ல போடுவீங்கல்ல ரியர் வியூ மிரர் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சப்ளை பண்ண போறது இவங்க தானே அப்ப ஆல்ரெடி இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் புக்கிங்ஸ் ரொம்ப மேசிவா இருக்கு அதுவும் ஓலா பாத்தீங்கன்னா புக்கிங்கில் போயிட்டு இருக்கு அப்ப அந்த கம்பெனியோட எக்ஸ்க்ளூசிவ் சப்ளையர் ஆர்டரா அவங்க கம்பெனி எடுத்திருக்காங்க சோ அதுக்கப்புறம் சரி நம்ம உள்ள போய் பார்க்கலாம் அப்படிங்கிற அந்த கம்பெனி ஸோ அதனால் பிரதாபுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் அந்த கம்பெனியை கொண்டு வந்ததுக்கு இப்போ நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த கம்பெனியோட பேக்ரவுண்டை கொஞ்சம் பார்த்துருவோம் இந்த கம்பெனி ரொம்ப நாள் இருக்கிற கம்பெனி ஒரு நாற்பது ஐம்பது வருஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த கம்பெனி கிட்டத்தட்ட எல்லா மேஜர் ஆட்டோமேட்டிவ் கம்பெனிஸ்க்கும் இவங்க ஆட்டோ பார்ட்ஸ் சப்ளை பண்ணுறாங்க என்ன நம்ம சொன்னேன் இல்லையா அந்த ஹெட்லைட் அசெம்பிளி ரியர் லைட் அசெம்பிளி ரியர் வியூ மிரர்ஸ் இதெல்லாம் வந்து சப்ளை பண்ணுற கம்பெனி பைக்ஸ் ஆகட்டும் கார் ஆகட்டும் எல்லா கம்பெனிக்கும் இவங்க சப்ளை பண்ணுறாங்க ஸோ ஆட்டோ இண்டஸ்ட்ரி வளரும்போது இந்த கம்பெனிக்கான மார்க்கெட் வந்து பெருசு என்ன ஒரே ஒரு சேலஞ்ச் அப்படின்னா இப்போ நம்ம முன்னாடி டயர் இண்டஸ்ட்ரியை பற்றி நம்ம சொல்லியிருப்போம் டயர் தேய தேய மாற்றுவோன்ட்டு பட் இந்த ஹெட்லைட் ரியர்வியூ அசம்பிளி எல்லாம் வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுனா தான் நம்ம மாற்றுவோம் இல்லையா இல்லைனா வண்டி ஒரு டவரையும் ஓடிட்டே இருக்கட்டும் அப்போ இவங்க டிபெண்டன்ட் ஆன் நியூ வெஹிக்கிள் சேல்ஸ் தான் ஸோ இது ஒரு ரிஸ்க் இருக்கு இந்த கம்பெனிக்கு பட் இருந்தாலும் வரக்கூடிய அந்த புக்கிங் ஆர்டர் சைஸை பார்க்கும் இந்த கம்பெனிக்கு பிரகாசமான எதிர்காலம் இருக்கு அப்படிங்கிறத நம்புறேன் இன்னும் ஒரு சில பேராமீட்டர்ஸ் நம்ம இப்போ ஃபினான்சியல்ஸை கவர் பண்ணும்போது நம்ம பார்க்கலாம் சரி இப்போ ஃபேம் இண்டஸ்ட்ரீஸோட ஃபினான்ஷியல்ஸ் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஐநூற்றி முப்பத்தி கோடி அப்புறம் அறநூற்றி மூணு எழுநூற்றி இருபது எட்நூற்றி கோடி ஸோ இப்போ வந்து பாருங்கள் நடுவில் கொஞ்சம் வளர்ந்துருக்கு இந்த ஆட்டோ செக்டர்லாம் கொஞ்சம் இருந்தது இல்லையா அந்த கொஞ்சம் வளர்ச்சி கொஞ்சம் பாதிச்சிருக்கு இப்போ பாருங்கள் தௌசண்ட் டூ நாட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ப்ராஃபிட் பார்ப்போம் அப்போ நம்ம இருபத்தோரு கோடி இருபத்தேழு கோடி முப்பத்தேழு கோடி நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தேழு நடுவில் ட்ராப் ஆகிருக்கு முப்பத்தி மூணு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தஞ்சு எழுபத்தஞ்சு இப்போ இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் ட்ராப் ஆகிருக்கு ரீசன் மேபி கோவிடில் ஆட்டோ டிமேண்ட்லாம் கொஞ்சம் ஸ்லகிஷாக இருந்ததுனால கண்டிப்பாக வந்து பிக்கப் இருந்திருக்காது ஸோ இவங்க பிஸ்னஸ் நான் தான் சொன்னேன் இல்லையா அந்த ஹெட் லைட்ஸு அது சம்மந்தமான இதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இந்த ரியல் டெய்ல் லைட்ஸ் அசம்பிளி இதெல்லாம் ஆட்டோ சேல்ஸ் அதிகமான தான் இவங்களுக்கு வருமானம் வரும் ஸோ ரிட்டன் ஆன் ஈக்விட்டி பார்ப்போம் பதினஞ்சு பதினேழு இருபது இருபது இருபத்தி ரெண்டு ஒம்போதுரை பன்னெண்டு பன்னெண்டு பதினால எட்டரை இப்போ ரீசண்டாக இந்த ஒரு இடத்துல இவங்க ரிட்டன் டு ஈக்யூட்டி ரிட்டன் ஆன் ஈக்விட்டி எட்டரை பர்சன்ட் இது நம்ம டிசைடு பேராமீட்டர் கிடையாது இப்போ இன்னொரு விஷயத்தை அதை பார்க்கலாம் என்ன பாசிட்டிவ்னால இந்த கம்பெனியை நம்ம ரிவ்யூ பண்ணுறோங்கிறத சரி நம்ம வந்து எல்லாத்தையும் கலந்து தான் பார்க்க முடியும் ஏன்னா ஃப்யூச்சரில் ஒரு நல்ல விஷயம் நடக்க போகும்போது அது இப்போ இருக்கிற பேலன்ஸ் ஷீட்டில் தெரியாது ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்திருக்கக்கூடிய பாசிட்டிவ் நியூஸ் ப்ளஸ் எக்ஸிஸ்டிங் பொசிஷன் என்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கலந்து ஒரு முடிவு எடுக்கிறோம் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் லாங் டேம் டெப்ட்டு குறைச்சிக்கிட்டே வந்திருக்காங்க இருபத்தி ரெண்டு கோடி பதினேழு பன்னெண்டு இப்போ வெறும் டூ பாயிண்ட் த்ரீ செவன் க்ரோஸும் இருக்குது ஸோ இது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான ஃபேக்டரில் பாருங்கள் டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ பாயிண்ட் ஜீரோ எயிட் ஸோ இது ஒரு பெரிய பாசிட்டிவ் எடுத்துக்கலாம் இல்லையா கடன் இல்லை கம்பெனிக்கு பட் இன்னொரு விஷயம் பாருங்கள் இப்போ அவங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வரப்போகுது இல்லையா அந்த ஓலாவில் அதுக்காக கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ் வந்தாலும் வரலாம் ஸோ போக போக அவங்க எப்படி அதை மேனேஜ் பண்ணுறாங்க அந்த கடன் செலவினம் போக அவங்க லாபம் நல்லா காட்டுறாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் நம்ம இப்போ வேல்யூவேஷனுக்கு நம்ம போயிடலாம் பி ரேஷியோ ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபைவ் பட் செக்டார் பி பாருங்க ஃபார்ட்டி த்ரீ இருக்குது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கு இல்லையா புக் வேல்யூம் பாருங்கள் டூ பாயிண்ட் ஒன் ஃபோர் இதுவும் ரீசனபிள் வேல்யூவேஷன் தானே இல்லையா ஸோ அந்த மாதிரி ஃபேக்டர்ஸையும் பாசிட்டிவ்ஸாக எடுத்துக்கோம் வேணுமே ஒரு மூணு பேராமீட்டருக்கு மேலே நெகட்டிவாக இருந்தது அப்படின்னா அந்த ஷேருக்குள்ளே நான் போக மாட்டேன் ஸோ உங்களுக்கும் அதானே அட்வைஸ் பண்ணுவேன் அதை நீங்கள் பார்த்து கால் எடுத்துக்கோங்க அதாவது வேல்யூவேஷனும் அதிகமாக இருக்குது டெக்னிக்கல்ஸும் ரொம்ப வீக்காக இருக்குது ரிட்டன் ஆன் ஈக்விட்டி கம்மியாக இருக்குது கடனும் அதிகமாக இருக்குது அப்படி நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு போக வேண்டியதில்லை ஸோ நான் முடிஞ்சளவு உங்களுக்கு கவர் பண்ணும்போது அதெல்லாம் சேர்த்து தான் கவர் பண்ணுறேன் பட் இருந்தாலும் நீங்கள் உங்களோட கம்ஃபர்ட் லெவலில் பார்த்துக்கோங்க டெக்னிக்கல் லெவல்ஸ் பாருங்கள் இதில் நான் சொன்ன ஒரு பேராமீட்டர் என்ன பார்க்குறீங்கன்னு பாருங்கள் நான் போன வீடியோவில் சொல்லியிருக்கேன் எஸ் வால்யூம் வால்யூம் இந்த இடத்துல பாருங்கள் ரொம்ப ஹியூஜாயிருக்கு என்ன அந்த ஓலா நியூஸ் வந்தது பார்த்தீங்களா அந்த இடத்துல பெரிய ஃபண்ட் ஹவுசஸ் வாங்கியிருக்காங்க ரீட்டைல் பார்ட்டிசிபேஷனும் நிறையா வந்திருக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த கன்சாலிடேட் ஆகும் எப்போயுமே இந்த மாதிரி ஹியூஜ் ஜம்ப் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கன்சாலிடேஷன் வரும் மேபி இந்த கேப் இருக்கு இல்லையா இந்த கேண்டலுக்கும் இந்த கேண்டலுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கேப் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக அந்த கம்பெனிக்கு இருக்கலாம் மேபி ஒரு எயிட் ஃபிஃப்டி இந்த ரேஞ்ச் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கலாம் அந்த கம்பெனிக்கு அதை நீங்கள் பார்த்துக்கலாம் அந்த லெவல் வரும்போது நீங்கள் வாங்குங்க இப்போ இந்த லெவலில் வாங்குறீங்களா கொஞ்சம் வாங்கிக்கோங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி ஒரு ஏழரை பர்சன்ட் டவுன் ஆகியிருந்தது ஏற்கனவே கொஞ்சம் ஷேர்ஸ் இருந்ததா ஒரு பத்து ஷேர் வாங்கிக்கலாம் வாங்குகிறவங்க பட் ரொம்ப எக்ஸ்போஷர் எடுக்கிறது எந்த ஷேராக இருந்தாலும் தப்பு தான் ஏன்னா உங்கள் கேபிட்டலை நீங்கள் ஸ்பிளிட் பண்ண முடியாது நிறைய கம்பெனிஸில் இந்த கம்பெனியோட ஃப்யூச்சர் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் வந்தால் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே வாங்கிக்கலாம் செவன் ஹண்ட்ரடுங்கிறது ஒரு நல்ல பேஸாக இருக்குது இந்த கம்பெனிக்கு செவன் ஹண்ட்ரட் டு செவன் ஃபிஃப்டி ரேஞ்சு நீங்கள் இந்த லெவல்ஸை வாட்ச் பண்ணிக்கோங்க ஸோ வால்யூமை பொறுத்தவரையும் பாருங்கள் கிட்டத்தட்ட எத்தனை வருஷத்தில் இல்லாத வால்யூம் ம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இந்த வால்யூமை நான் கண்ணிலே பார்க்கல ரீசண்டாக ஃபிஃப்டி டூ வீக் ஹை போயிருக்கு இந்த கம்பெனி ஸோ கன்சாலிடேஷன் ஆகும்போது கீழே வரும்போது நீங்கள் அவசியம் அதில் எக்ஸ்போஷர் எடுக்கலாம் பார்த்து வாங்கிக்கோங்க ஸோ இப்போ நம்ம வேறு சில காரணங்களை பார்க்கலாமா நண்பர்களே இன்னைக்கு நம்ம மூணு கம்பெனியை பார்த்தோம் ஒவ்வொரு கம்பெனிலையும் ஒரு யூனிக்னஸ் இருக்கு ஒரு சில ரிஸ்க் இருக்கு அது எல்லாத்தையும் வந்து நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் இப்போ இந்த கம்பெனியை நான் வாங்கியிருக்கேனா இல்லையா என்னோட பார்வை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் கோதாவரி ட்ரக்ஸ் நான் ஒரு எழுபத்தி மூணு ரூபாயில வந்து வாங்கியிருக்கேன் மறுபடியும் வாங்குவேன்னா இல்லையான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வாங்கியிருக்கேன் ஃபர்தரா வந்து நான் ரொம்ப ஆட் பண்ண மாட்டேன் மேபி ரொம்ப கரெக்ஷன்ஸ் வந்ததுன்னா அதுக்கப்புறம் பார்க்கலாங்கிறது என்னோட பார்வை இந்த கம்பெனி கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் ஃபண்டமெண்டல்ஸ் நல்லா இருந்தது சரி ஓகே வால்யூம்ஸ் ஆயிருக்கு க்ரோத்தும் நல்லா இருக்கு சின்ன கம்பெனியா இருக்கு ஸோ வளர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட நம்ம வாங்கியிருக்கோம் சரியா போக போக அந்த குவார்டர்லி பினான்சியல்ஸ்ல எப்படி அவங்க பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் இந்த மாதிரி கம்பெனிஸ்ல ஒரு வாட்ச் வச்சுட்டு தான் இருக்கணும் குறிப்பா அந்த மைக்ரோ கேப் கம்பெனி ஸ்மால் கேப் கம்பெனில எல்லாம் அந்த ஒரு வாட்ச் இருக்கும் இப்போ ரீசெண்டா நிறைய செல்லிங் நடக்குது ஸ்மால் கேப் மிட் கேப்ஸ்ல எல்லாம் அதனால உடனே உடனே கொஞ்சம் கொஞ்சமா வாங்கணுன்ற ஒரு நல்ல கரெக்ஷன் வரும்போது கொஞ்சம் அக்யூமுலேட் பண்ணிக்கலாம் அதுக்காக ரெண்டு ரூபா மூணு ரூபா இறங்கணும்னு உடனே உடனே அந்த ஆவரேஜ் பண்றோன்ற பேர்ல வாங்கிடாதீங்க அப்புறம் அந்த ரஃபிலா இன்டர்நேஷனல் நான் சொன்ன சொன்ன மாதிரி உங்களுக்கு ப்ராஃபிட் ரொம்ப மேசிவாக க்ரோ ஆகிருக்கு அந்த ஒரு காரணத்தினாலையும் மோனோபோலி கிட்டத்தட்ட அந்த பிஸ்னஸில் அவங்க மட்டும் இருக்கிற காரணத்தினால நான் வாங்கியிருக்கேன் நான் கொஞ்சம் ஹை ப்ரைஸில் தான் வாங்கியிருக்கேன் இன்றைக்கி வந்து நூற்றி ஒரு உங்களுக்கு போட்டிருக்கேன் பட் நான் ஒரு நூற்றி எட்டு ரூபாய் அந்த கம்பெனி நான் வாங்கியிருக்கேன் லிமிட்டடாக தான் வாங்கியிருக்கேன் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வாங்கியிருக்கேன் போன வரும் அடுத்த கம்பெனி ஃபீம் இண்டஸ்ட்ரீஸ் அது நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்னதுனால பார்த்து வாங்கிட்டேங்கிறத முன்னாடியே நான் சொல்லிட்டேன் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் டைரெக்டாக ஆட்டோ கம்பெனிஸை வாங்குறதோட இந்த மாதிரி ஸ்பேர்ஸ் ரிலேட்டட் கம்பெனிஸை வாங்குறது நல்லதுங்கிறது என்னோட பார்வை கேளுங்க இப்ப எமஹான் ஒரு கம்பெனி கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸுங்கிறது என்ன இருக்கும் மார்க்கெட்ல அவனோட குரோத்தை பொறுத்து மட்டும்தான் இருக்கும் எமஹா வண்டி அதிகமாக வித்தா அவனோட ப்ராஃபிட்ஸ் அதிகமாக இருக்கும் ஆனா எமாஹாக்கு சப்ளை பண்றவங்க என்ன பண்ணுவாங்க இப்ப எஃப்இஎம் இண்டஸ்ட்ரீஸ் எமாஹாக்கு சப்ளை பண்றாங்க அவங்க ஒரு மூணு நாலு கம்பெனிக்கு சப்ளை பண்ணுவாங்களா எமாஹாக்கு மட்டும் இல்லாம டிவிஎஸ்க்கு சப்ளை பண்ணுவாங்க இல்ல சுசுகி சப்ளை பண்ணுவாங்க இல்ல ஹீரோ மோட்டார்ஸ்க்கு சப்ளை பண்ணுவாங்க அப்ப எமாஹா சேல்ஸ் கம்மியானா ஒருவேளை ஹீரோ மோட்டார்ஸோட சேல்ஸ் அதிகமானா இவங்களுக்கு வருமானம் வரும் அப்ப அந்த ஸ்பேர்ஸ் சப்ளை பண்ற கம்பெனி ஆட்டோ ஸ்பேஸ்ல கொஞ்சம் நல்லா பிக்கா இருக்கும் அதுல நீங்க செலக்டிவா பை பண்ணிக்கணும் இது என்னோட பார்வை ஒரு ஃபண்டமெண்டலான பார்வை ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் ஒரு பத்து கம்பெனி தான் இருக்கு அப்படின்னா இந்த ஸ்பேர்ஸ் சப்ளை பண்ற கம்பெனி என்ன பண்ணுவாங்க அந்த பத்து கம்பெனிக்குமே சப்ளை பண்ணுவாங்க இல்ல அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு கம்பெனிக்காவது சப்ளை பண்ணுவாங்க இப்போ இவங்களோட ரெவன்யூ விசிபிலிட்டி கொஞ்சம் டைவர்சிஃபைடா இருக்கும் இவங்க ரிஸ்க்கும் கொஞ்சம் டைவர்சிஃபைடா இருக்கும் இது என்னோட பார்வையில நான் சொல்றேன் சோ தொடர்ந்து நீங்க முதலீடு பண்ணும்போது பிரைஸ் வேரியேஷன்ஸ்லாம் எல்லாம் இருக்கதான் செய்யும் மார்க்கெட்ல அதை நீங்க கவனத்துல வச்சுக்கோங்க பயப்படாதீங்க அதே சமயம் கண்மூடித்தனமாவும் கேபிட்டல போய் அதே கம்பெனிலேயே போட்டுக்கிட்டு இருக்காதிங்க கொஞ்சம் டைவர்சிஃபை பண்ணுங்க டைவர்சிஃபிகேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதே மாதிரி நீங்க ஷேர்ஸ்ல மட்டும் தான் போடணுங்கிறதுல கொஞ்சம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயும் போடுங்க அவசியம் போடுங்க நீங்க இப்ப நம்ம மிட் கேப் ஸ்மால் கேப்பா வந்து எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க நீங்க ஷேர்ஸ்ல போடும்போது மிட் கேப் ஸ்மால் கேப்ஸ் போடுங்க பட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல லார்ஜ் கேப் ஓரியன்டான ஃபண்ட்ஸும் பாருங்க அதுலயும் லீடிங் ஃபண்ட்ஸ் நீங்க பார்த்து செலக்ட் பண்ணுங்க அதுக்கு உங்களுக்கு நாங்க ஹெல்ப் பண்றதுக்கு தயாரா இருக்கோம் தொடர்ந்து உங்களுக்கு முதலீடு சம்பந்தமா ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா எப்ப வேணாலும் நீங்க கால் பண்ணலாம் நன்றி வணக்கம்